சார் சொல்லுங்க சார், சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து உங்களை விமர்சித்து ஒரு விமர்சனம் வந்தது, பாரதிய ஜனதா பிஸியாக இருக்கு இப்போ ஃபோன் நீங்கள் வழங்க போறீங்கன்னா ஒரு தகவல் வந்துருக்கு, ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க இல்லையா? அது மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, அது மாதிரி உங்களுக்கு தோன்றதா? பேட்டிங் பாத்தீங்களா, அந்த பேட்டிங்கும் அந்த தலைப்புக்கு சம்பந்தம் இருக்கா? பேட்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா அந்த குறித்து ஒரு விமர்சனம் இருக்கு. சேரலாம் போல இருக்கு. அது நானே சொல்றேன் சார், ஒரே கங்கை மரம் தான் சேர்ந்தது இந்த ஜென்மத்துல, ஒரே ஒரு கட்சியில தான், அந்த கட்சியில தான் கடைசி வரைக்கும் இந்த உயிர் போற வரைக்கும் அந்த கட்சியில தான். நம்மளை உணர்றது கத்துறதுனால ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அமைதியாவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் மாறி போச்சு சார், இப்ப இந்த பேட்டில தெரிஞ்சிருக்கோம் இல்ல, ஓ இவ்வளவு சாஃப்டா இருப்பாரா அப்படி சொல்றது இந்த பேட்டில தான் ஆரம்பம். இல்ல நெறியாளர்கள் கேட்ட மாதிரி இல்ல, கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி தான் வரும். அதுல வந்து எங்களை வந்து பூத்தாடிகள் ஒண்ணு எவன் சொன்னா சொல்லி நம்மளுக்கு கேள்விக்கு கோவம் தான் வரும். அது மாதிரி எந்தெந்த இடத்துல கோவம் வரணுமோ அது கோவம் வந்தா தான் மனுஷனுக்கு உணர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அது பல பேர் தெரியாமல் பேசுவதால் இவ்வளவு அறியாமல் இருந்து நீங்களும் கேட்கறீங்களே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்ல தோணும். சசிகலா அம்மையார் குறித்து பேசும்போது ஒரு பெரிய விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க, அது ஊர்ஜிதமான உண்மைகளா நீங்க பேசுனது? அது முழு பேட்டியும் சமீபத்தில் போட போறாங்க, அது முழு பேட்டியும் போட்டாங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் எந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத பற்றி அதில் வந்து சொல்ல. பெரிய பகிரங்கமான குற்றச்சாட்டு சசிகலா உங்களுக்கு மேலே வைக்கிறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்க முடியாது சார், அதுக்கு தான் தண்டனை அனுபவிச்சு வந்திருக்காங்க இல்லைங்களா, அதுக்காக தான் அதே சொத்து வழக்குல, அதுக்காக தான் அந் இதுக்காகத்தான் போய் தண்டனை அனுபவிச்சு வந்திருக்காங்க. இதை பற்றி நான் எப்படி பார்க்குறேன்? அதெல்லாம் இல்லை சார், ஏன் அது ஒன்று ஒரு விஷயம் அது இல்லை இல்லை, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லையே, உங்களுக்கே தெரியும் நல்ல அரசியல் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அவர்களுக்கு இந்த கேஸ் வரல அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அது அது முடிஞ்சு போச்சு, அதற்காக தீர்ப்புகள் வழங்கப்பட்டு விட்டாலும் அந்த கேஸ் மூடப்பட்டது என்பது சரியான ஒன்று. நியாயம் கிடைச்சிருக்கு, நியாயம் கிடைச்சிக்க கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. நியாயம் கிடைச்சிருச்சு, தீர்ப்பு மேல நியாயம் கிடைச்சாலும் நிச்சயமா. ஸ்டாலின் நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலியா இருந்தவங்க, நாங்கள் கலைஞர் போது கலைஞரையா கிட்ட பேசுவதும் அவர் படங்களுக்கு பாடல் எழுதுவதும் இன்றைக்கு வரைக்கும் கூட அந்த ஃபேமிலியில நமக்கு தொடர்பு இருந்ததும் அது வேற, தொடர்புங்கிறது வேற, இந்த கட்சிங்கிறது வேற. என்னதான் இருந்தாலும் நான் எந்த காலத்துலயும் கட்சியிலே இல்லை, எனக்கு பிடித்தது இந்த தெய்வத்தின் இந்த ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தால் அது எந்த பக்கத்தில் இருக்கோ, தெய்வத்தை நம்புகிறவர்கள் தெய்வத்துக்கு யார் அதிகமாக பூஜை பண்ணுறாங்களோ அது தெய்வ நம்பிக்கை உள்ள காரணத்தால் அதில் வந்து சேரக்கூடிய. திராவிட மாடல் எப்படி மாடல் தெரியல, என்ன மாடல் தெரியல சார் கார், எனக்கு எந்த மாடல் திராவிட மாடல் மாடல்ங்கிறது சொல்ல சார் சார் சார், தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் மாடல்ங்கிற இங்கிலீஷ் வார்த்தையத்தை போடக்கூடாது, அது தமிழில் ஏதாவது கண்டுபிடிச்சி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு மாடல் சொல்லக்கூடாது இல்லையா, மாடல் மாடல்ங்கிறது என்ன தமிழ்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நான் சொல்றேன். ஆளுநர் குறித்து ஒரு விமர்சனம் போயிட்டு நீங்க எப்படி பாக்குறீங்களா? அப்படிதான் நான் பாக்குறது இல்ல இல்ல, என்ன அவருக்கு அப்படி இல்ல, தமிழ்நாடுங்கிற பெயர் வாங்குறதுக்கு தான் பெரியவங்க எல்லாம் உண்ணாவிரதம் தாங்க உயிர விட்டாங்கிறதுலாம் நமக்கு தெரியும். தமிழ்நாடு என்ற பெயரை வச்சுதான் காமராஜரும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, அதை வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தமிழ்நாடு என்று அறிவித்தார். தமிழ்நாடுன்னு அறிவிச்சாங்க தவிர கவர்னர் சொன்ன மாதிரி இல்லை, ஆனால் வைக்கணுங்கிறது இல்லை, ஒரு ஒப்பீனியன் மாதிரி தான் அவர் சொன்னது தெரியும். கண்டிப்பாக இதற்கு தமிழகம் பற்றிய வைத்தாக வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை அவர்கிட்ட வரல, ஒரு சஜஷனாக சொல்வது ஏன் தமிழகம் கூட நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு அனுமானத்தில் தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை வைத்தே ஆக வேண்டும்ன்றது மேல் சபையில் தீர்மானம் போட்டு வைக்கணுங்கிறதுக்காக சொல்லலைங்கிறது நீங்களே எல்லாரும் புரிஞ்சுருக்கீங்க. அதனால் அது ஒரு பேச்சு ஒரு ஒரு அட்வைஸ் சொல்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் தவிர தமிழகம் அப்படி தென்னகமாக இன்ப தமிழ்நாட்டின் சிமையிலேன்னு வந்து தமிழகம்னெல்லாம் பாட்டெலாம் வந்திருக்கு, நிறைய பாடல்கள்லாம் வந்து பாரதிதாசன் பாடலில் இருக்குது, பாரதியார் பாடலில் இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் தமிழ்நாடு என்ற பெயருக்காக தான் போராடிதல், தமிழ்நாடு என்று வைப்பதில் தவறே கிடையாது, அதை தொடர்வதில் எந்த வித தவறு கிடையாது. அதை கவர்னர் சொல்லுவது அவருடைய ஒப்பீனியன் தான் சொல்ல தவிர சட்டத்தை அவர் சொல்ல, இப்படிதான் வைத்தாக வேண்டும் என்று சட்டம் அவர் சொல்லல. திமுக அவருக்கு தமிழ் தெரியும் இல்ல, அவருக்கு தமிழ் பார்த்து அதுக்காக தான் போராடணும்.
இல்ல இல்ல அவரு சரி இல்ல இல்ல அவர் வந்து ஒரு ஒரு சில பேர் ஏன் இப்படி வச்சிருக்கலாமே சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துலதான் சொல்லிருப்பாரு. நம்ம எடுத்துப்போம், எதுக்கு சண்டைகளை வளர்த்துருப்போம், இல்ல சமாதானமா நல்லா இருப்போம் சார். திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா பொறுத்த வரையில கொள்கை முரண்பாடுகள் நிறைய இருக்கு. அதாவது இவங்க கொள்கை வேறு, அவங்க அவங்க கொள்கை வேறு. நீங்க அண்ணா வழியிலிருந்து ஏற்றுக்கொள்கிறீங்க, கொள்கையில ஏற்றுக்கொள்கிறீங்க, கலைஞர் அவர்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீங்க, பெரியார் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆனா நீங்க இப்போ சேர்ந்திருக்கிற கட்சி பாரதிய ஜனதா, அந்த கட்சியில தான் இறுதி வரை இருப்பேன். அதை எப்படி பாக்குறீங்க இந்த கொள்கை முரண்பாடுகள் சார்? எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குதோ அதை நான் தான் சாப்பிடுவேன். நீங்க வந்து வெறும் பிரெட்டு சாப்பிடலாம், நீங்க வந்து பிரியாணி சாப்பிடலாம், நீங்க வந்து வேற வெஜிடபிள் ரைஸ் சாப்பிடலாம், அது உங்க இஷ்டம் சார். பாரதிய ஜனதா தொடர்ந்து பெரியார எதிர்ப்பு இருக்கு, நீங்க வந்து பெரியார ஏற்றுக்கொள்ளக்கூடிய எப்படி நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன் சார்? நான் வந்து தெய்வம் தான், மத்தவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் போட்டா இது தனி பிரஸ் மீட் தான் போட்டு பேசி ஆகணும். ஏன்னா வந்து ஒருவரிலேயே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல. எதனால் எதற்காக சொல்லக்கூடிய கருத்துல பெரிய முரண்பாடு இருக்கு. திராவிடம் என்பது வேறு, அவங்க கொள்கை வேறு. சரி, பாரதிய ஜனதாவுடைய கொள்கை வேறு. நான் பாரதிய ஜனதா நீங்க முரண்பாடுன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு முரண்பாடான்னு வச்சுக்கங்களேன். எனக்கு பிடிச்சது பாரதிய ஜனதா, எனக்கு சாம்பார் சாதம் கலைஞர் கொள்கை ஏத்துக்கிறீங்க. பாரதிய ஜனதா வந்து கலைஞர் கொள்கை ஏத்துப்பாங்களா கேள்வி எனக்கு தெரியும். அவங்கள கேளுங்க சார், நீங்க அவங்கள கேளுங்க. நீங்க பாரதிய ஜனதா சேர்ந்தவர் தானே? ஆமா. அண்ணா அவர்களுடைய கொள்கை ஏத்துப்பாங்களா? பெரியார் அவருடைய ஏன் ஏத்துக்கணும்? அவங்க உங்களுக்கு கொள்கை, உங்க வீட்டுல உங்க அம்மா வீட்டுக்காரமாக எப்படி நீங்க பணிச்சு போறீங்களோ, உங்க அண்ணனுக்கு எப்படி பணிச்சு போறீங்களோ, அது உங்கள்ட்ட சமாச்சாரம். உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு நான் பணிச்சு போக முடியும். கொள்கை வேறு, குடும்பம் வேறு, குடும்பம் எல்லாம் ஒண்ணுதான். நம்ம எப்படி ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே இந்தியா சொல்றோமோ அதே மாதிரி நமக்கு வந்து எல்லாமே ஒன்று நினைத்தால் தான் மக்களோட மக்கள் ஏத்துக்கலாம். விட்டுருவோம், நான் அந்த நிலைமையில் நல்ல சார். நான் இன்றைக்கு சட்டம் போட்டு கங்கை பேர சொல்லுகிறேன், அதை விட்டு விடுவோம். இன்றைக்கு ரத்து அப்படின்னு சொல்ல முடியுமா? நிறைவேறுமா? இதெல்லாம் நடக்குமா? மேல என்ன இருக்கீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவரை புகழ்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு உதயநிதியிலிருந்து அந்த ஃபேமிலியிலிருந்து எவ்வளவு பழக்கம்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க தனியா ஒரு மீட்டிங் பண்ணதும் அதை சொல்ல முடியும். கலைஞர் படியில போட்டு படுத்துட்டு தான் பாட்டு பாடுறது வழக்கம்லாம் உண்டு. நான் பக்கத்துல உட்காந்து எங்க ஏதாவது பாட்டு பாடுங்களேன்னு சொல்லி கேட்ட வழக்கங்கள்லாம் உண்டு. என்னை காக்க வைக்காமல் அப்பப்போ கூட்டு பேசக்கூடிய வழக்கங்களும் உண்டு. எப்படி இருந்தாலும் நான் எனக்கு பிடித்த கொள்கைகள, எனக்கு பிடிச்சது அதெல்லாம் வழியில் நான் போறேன். அவர்கள் நட்பர்களாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவர்களோடு நட்போடு உறவோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த இடத்துல எங்க வீட்டில் நான் போய் சாப்பிட்றேன், உங்க வீட்டுக்கு நான் சாப்பிடல. இளையராஜா அவர்களும் தொடர்ந்து நீங்களும் வந்து ஆரம்பத்தில் பாடல்கள் எது உங்க கேமரா பாடும் பொழுது இல்லை இல்லை இதெல்லாம் ஆஃபாக இருக்கு. இல்லை 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 எல்லாமே இருக்கு. பாடல்களில் உங்களை பற்றி வந்து ஒரு விமர்சனம், பிச்சை எடுத்து பாடினார்கள் அப்படி சொல்லும் உங்களுக்கு கோபம் வந்தது. ஆமாம், அந்த இடத்துல கோபம் வந்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இன்னைக்கு பெரிய இடத்துல நிக்கிறீங்க, அதை எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா, அவங்க புத்தி அவங்க எப்படி அசைக்கப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வார்கள். அது அதெல்லாம் சொன்னா பல மீடியா ஆட்களுக்கு குத்து சார். அதனால நம்ம எல்லாம் மீடியா ஆட்கள், நீங்கெல்லாம் நல்ல ஒற்றுமையா வந்திருக்கிறீங்க. ஒருத்தர் வேற யாராவது மீடியா ஆட்களை திட்டா மீடியாவை அவர் சிரிச்சாரு அப்படின்னு சொல்லி நீங்க அதை பெருசுப்படுத்தி போடுவீங்கனால அதுக்கு பதில் சொல்ல தயாரா சார். இன்னைக்கு வெளிவரக்கூடிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் வெளியே வரும் பொழுது ஒரு விமர்சனமா மாறுது. அதுல வந்து காலை காட்சிகள், ஒரு மணி காட்சிகள், இரவு ஒரு மணி காட்சிகள், காலை 4 மணி காட்சிகள், இதெல்லாம் ரத்து செய்யப்படணும் ஒரு தரப்பு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. பெரியார் உரிமையாளர்கள் சார்பிலும் அது வந்து வேண்டான்ற ஒரு கோரிக்கையை வைக்க போறதா தகவல் இருக்கு. அப்படியே நான் எனக்கு அது கேள்விப்படுது சார். பச்சா நல்லதா சார்? ஏதாவது காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்க, நஷ்டம் ஏற்படாத தயாரிப்பாளர் தெரியும் சார். எனக்கு தெரியல சார், தெரியலையா? அந்த இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் படம் எடுத்தவர், நான் வியாபாரி இல்லை, அதாவது விநியோகஸ்தர் இல்லை. விநியோகஸ்தர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். பெரிய நடிகர்கள் படம் வெளியே வரலாமா? வெளியே தாராள வந்து தானே சார் ஆகணும். எப்படி வரலாமா? வரலாமான்னு வெளியே வரும்போது பெரிய விமர்சனங்கள் வருது, வரட்டு பிரச்சனைகள் வருது. சார் படம் எடுக்கிறது வியாபாரத்துக்கு தான் எடுக்கிறோம், வெளியிடுறதுக்கு தான் எடுக்கிறோம். ஒரு தொழில் செய்யறோம்னா அது வெளிவரணும் பல பேருக்கு தெரியணும்னு இருக்காங்க, அது செய்யறோம். அது வெளிவரலாமான்னு சொல்லி கேட்டால் அதுக்கு அர்த்தம் கிடையாது. உங்கள்கிட்ட பேர் சொல்ல பிரவீன், பிரவீன்காக இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த இந்த ஒரு ஒரு நேர்காணலில் நீங்க எந்த டிவியில இருக்கீங்க? நம்ம நேரடியாக ஒரு நாளைக்கு சந்திக்கல பேரடிச்சுக்கலாமா? நிறைய பேசுவோம், நிறைய பேசலாம். பிரவீன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிமா. அவர் தான் நிறைய கேள்வி கேட்டாரு, அதனால நீங்கள்லாம் சரியில்லை. அவர் தான் நிறைய கேட்டாரு. இல்லை சார், சார் சார் சும்மா ஜாலியா ஜாலியா ஜாலியா
என்ன சொல்றேன், சூப்பர் ஸ்டார்ல வச்சாச்சு, புரட்சி தலைவர் இல்ல, எம்ஜிஆர் இப்ப இல்ல, நடிகர் தலகம் சிவாஜியப்பாவும் இல்ல. அதனால ஒருத்தர் வந்து புரட்சி தலைவர்னு எடுத்துக்க சொல்லுங்க, ஒருத்தர் நடிகர் தலைவர்னு வச்சுக்க சொல்லுங்க. இருக்கிறவங்க பட்டத்தை வாங்கிக்க வேண்டாம், இருக்கிறவங்க பட்டத்துக்கு நிலையா இருக்க அந்த பட்டத்தை வாங்க வேண்டாம். அது ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் இருக்கிறது, இப்ப புரட்சி தலைவர் இல்ல, அதனால புரட்சி தலைவர்கள் பட்டத்தை வச்சுக்க சொல்லுங்களேன் பாப்போம் சார். புரட்சி தலைவர்கள் பட்டத்தை அவர் வச்சுக்க சொல்லுங்களேன் சார், அவர் இல்ல. இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எதுக்கு நீங்க தேடி வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. எதுக்கு நடிகர் தலைவர்னு வச்சுக்கல, ஒரு ஆளு வச்சுக்க சிவாஜி அப்பா இல்ல வச்சு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. எதை பட்டத்துல ஒண்ணு இல்லை சார், மனுஷன்ட்டு தான் ஒண்ணு இருக்கு, மனுஷன்ட்டு தான் இருக்குது எல்லாமே. அதனால பட்டங்கள் வந்து ஒன்றும் செய்ய போறது இல்லை. இசைஞானி வாங்கியிருக்காரு பட்டம், அவர் மரியாதைக்காக வச்சிருக்காங்க. நடிகர் விஜய் அஜித் இருவரும் இணைந்து நடிக்க போறாங்க, அது வெங்கட் பிரபு சார் தான் இயக்க போறான்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, அது எப்போ நடக்கும்போது அந்த அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருக்கு, அதுக்கான கதையை அவர் ரெடி பண்ணிட்டே இருக்காரு. எல்லாரும் ஒன்னா தான் இருக்கும் சார், வெளியில தான் வந்து உங்களுக்கு தனித்தனியா தெரியுது. தவிர இதே விஜயும் அஜித்தும் ஹாலிடேக்கு துபாய் போக போறாங்க, யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்கா போக போறாங்க ரெண்டு பேரும், தெரியுமா உங்களுக்கு ஃபேமிலியோட? அஜித் சார் போறாருங்களா? அஜித் நானே துபாயில அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலியோட இருந்திருக்கேன். இல்ல நிகழ்ச்சியில பங்கேற்க வர, நிகழ்ச்சியில இல்ல அரெஸ்ட்டுக்கு போய் அந்த ஓய்வு வரது, நண்பர்கள் பேசி பழகிறது, அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க. நீங்க தான் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்களே தவிர நடிகர்கள் அவங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்கிறாங்க. அதை மட்டும் பிடிச்சிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.